சவுக்குடைய இறகையில் இருக்கக்கூடிய சிறகுகளை பிச்சாச்சு, அவருடைய ஆதரவு பட்டத்தை பூரா உடைச்சாச்சு. இப்போ லியோ எங்கே இருக்கான்னு தெரில. முத்தளிப்பு ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து என்ன தகவல் வேணும் போலீஸ் கொடுக்க தயாராகிட்டார். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அந்த அவர் பேச்சுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சவுக்கு யாருன்னு யாரும் தெரியும். அப்படி ஒரு ஆள் நான் இப்போ இதுவரைக்கும் சந்திச்சதே இல்லை. என்னை மட்டும் வெளியே விடுங்கயா, எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவோம்னு பார்த்தா நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஆளே காணும். என்னடா எல்லா பேரும் நமக்கு வாரி விட்டானுவா. இப்போ நம்பர் 3 என்ன பண்ணுது, சொத்துக்களை பூரா அந்த பேரில் பார்த்து வாடகை கிடைக்கி வாங்கிட்டு வசூலை பண்ணிட்டு அடுத்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிருச்சு. நேற்றைய நண்பர்கள் இன்னைக்கு எதிரியாக மாறிட்டானுல. இப்போ வந்த செய்திப்படி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படியெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பிரிட்டிஷ்கார காலத்தில் சிதம்பரம்னா செக் இழுத்தார். இப்போ சவுக்கு செக்கோ இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், பேப்பர் பேனா வாங்கி திட்டம் போட்டே இருக்கலாம். அதுக்கு தான் தனியாரை கேட்குறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்பர் 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருந்தார். இது சவுக்கு அல்லாமல் 5 கோடிக்கு அண்ணாமலையோடு ஃபாலோ ஆயிருவார். அண்ணாமலைக்கு ஆட்டையை போட்டு கட்டிட்டார். இப்போ இந்த நெட்வொர்க் உள்ள தான் சவுக்கு போகிறாரு. இல்லையா 100 கோடி சம்பாதிக்க முடியாது. 100 கோடி பிரம்மாண்ட கட்டமைப்பு, 80 லட்சம் ரூபாய் பிஎம்டபிள்யூ இருக்கு ரோட்டில் இறக்கியிருக்கார். சாப்பிடும்போது ரெண்டு சாப்பாடு சிந்தும்ல, அதே 100 கோடி தான். சாப்பாடு தட்டில் இருக்கிற சாப்பாடு 1000 கோடியா. தலையே சுத்துது மலைக்குது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கிறது, சிறை எனக்கு வந்து தனி அறை வேண்டும் அப்படின்னு கேட்டதாக சொல்லப்படுகிறது. சவுக்கு சங்கர் சிறையில் என்ன செய்கிறார் சார்? இல்லை, சிறையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டவர்களை நீங்கள் கிரிமினல் குற்றவாளிகளை தான் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். அப்போ கிரிமினல் குற்றவாளிகளை கிரிமினல் குற்றவாளிகளோடு தான் அடைக்கப்படுவார். இப்போ அங்கே முதல்ல ஏறப்பறைய கஞ்சா கடத்தியவர்கள், பாலியல் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்படுபவர்கள், நீங்கள் செம்மரம் கடத்தியவர்கள், சந்தன மரம் கடத்தியவர்கள், தொடர் வழிப்பறியில் ஈடுபடுபவர்கள், இப்படி சமூகத்தில் குண்டர்களாய் வாழ்பவர்கள் வாழ்பவர்களோடு இப்போ இந்த சவுக்கையும் குண்டராக அடைச்சிருக்காங்க. அவன் உள்ள எந்த கவலையும் இல்லாமல் பீடியை குடிச்சிட்டு எல்லா சௌகரியமாக மனு பார்க்க வரவன்ட்ட பொண்டாட்டியோ பிள்ளையோ சின்ன கூட பெரிய கூட வந்து பார்க்கும். அவங்ககிட்ட ஃப்ரெட்டு ரொட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு உள்ள ஏதாவது கஞ்சா கிடச்சா அதையும் குடிச்சிட்டு பீடியை குடிச்சிட்டு அடுத்து எங்கே திட்டமிடலாம், 6 மாதம் கழித்து வெளியில் போய் எங்கே பெருசாக செட்டில் ஆகணும்யா. ஏன்னா நானும் இருந்திருக்கேன், வழிப்பறி கொள்ளையில் இல்லை, ஈழ போராட்டத்தில் அரசியல் கைதியாக இருந்திருக்கேன். என் தலைவர் ராமகிருஷ்ணனோட ஆரிச்சாமியோட இருந்திருக்கேன். ஒரு முறை ஜான் பாண்டியன் கூடயும் இருந்திருக்கேன். அவர் ஒரு கொலை கேஸில் வந்தார், நாங்கள் ஈழ போராட்டத்துக்குள்ளே போயிருக்கோம். அப்போ ஜெயிலுக்குள்ளே மிகப்பெரிய செல்வாக்கோடு இருந்த பல நபர்களெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இருந்த காலத்தில் திருப்பூரில் தொடர் கொலை வழக்குகள், இப்போ வந்து அவர் உமர் கையான வழக்கறிஞராக இருக்கார், அவரை போலியாக பல விவரிக்க முடியாத கண்டுபிடிக்க முடியாத கொலைகளுக்கெல்லாம் இவர்கள் அவங்க வந்து RYL அதாவது கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் நக்சல்பாரி கம்யூனிஸ்டுகள், இவங்களை போலியாக பிடிச்சி போட்டு உள்ளே இருந்தாங்க. இப்படி பல கதைகள் இருக்குது. அதனால் சிறையை பொறுத்தவரை சிறை என்பது ஒரு உண்மையாகவே ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான். யாரும் அங்கேருந்து வருந்தி நான் ஒருத்தனை கூட பார்த்ததில்லை. பிரிட்டிஷ்கார காலத்தில் சிதம்பரம்னா செக் இழுத்தார். இப்போ சவுக்கு செக்கோ இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம், பேப்பர் பேனா வாங்கி திட்டம் போட்டே இருக்கலாம். பல குற்றவாளிகள் மேலும் அங்கே உருவாகுவதற்கான இடம் தான் சிறை. அதுக்கு தான் தனியார் கேட்குறாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா பாம்பரியும் பாம்பின் கால். ஒரு பத்திரிக்கையாளர், போலி பத்திரிக்கையாளரை பற்றி ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் முழுசாக அவன் எதுக்கையா ரூம் தனி ரூம் கேட்குறான், நம்ம திருநத்தை எவனும் தெரிஞ்சு. ஏன்னா அங்கே இருந்த பல அக்கியூஷன் பத்திரிக்கையாளர் வெளியே வந்துடுவான். ஓ, பத்திரிக்கையாளர் வந்து இவ்வளவு சலுகை கிடைக்குதா. எனக்கு தெரிஞ்சு பல பேர் பழைய இரும்பு பண்ணவன், திருட்டு இரும்பு வியாபாரம் பண்ண பூரா பத்திரிக்கையாளர் சங்க தலைவனாகிட்டான். எனக்கு தெரியும் பல பேர் பேரை சொல்ல முடியும்னால. இப்போ அழுகிறாரு, வருத்தப்படுறாரு, புலம்புறாரு. இப்போ கண் கட்ட பிறகு எதுக்கு சூரிய நமஸ்காரம்? நேற்று கூட ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. இப்போது காய்ந்த மரத்திற்கு கல்லடி புதிதில்லை என்ற மாதிரி சவுக்கு சங்கர் பல முறை சிறைக்கு சென்றவர் தான். சிறை அனுபவங்கள்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதிகாரிகள் எப்படி கையாளணும் அவருக்கு தெரியும்.
ஏன் அழுகிறாரு, ஏன் ரொம்ப வருத்தப்படுறாரு, இந்த ஏன் சார் அது? இல்லை இப்போ ஒரு சின்ன வழக்கு பதிவாயிட்டே இருக்கு. ஒரு வழக்காக இருந்தால் டக்குன்னு வெளியே வந்து வெளியே வந்துடலாம், குண்டாசை உடைக்கணும். வெளியில் எதிர்பார்த்த வெளியே போகும்போது ஒரு வழக்கறிஞர்களுக்கு அன்கோக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு போகிறதா சொன்னாங்க சார், எப்படியா பெயில் எடுத்துருக்கேன்னு. இப்போ வேலுமணி, வேலுமணிக்கும் இப்போ சவுக்கோட தொடர்பில் இருந்தால் நம்முடைய கதை அந்துமணி ஆயிரும். வேலுமணி அந்துமணி ஆயிரும். இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஒரு 5 தலைவர்கள்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறார். இந்த பக்கம் வேலுமணி, இந்த பக்கம் செங்கோட்டையன், நத்த விஸ்வநாதன், கேபி முனுசாமி, உதயகுமார், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாவட்டத்துக்குள்ளே யார் எம்எல்ஏ சீட்டு, யார் எம்பி சீட்டு, யார் மாவட்ட சீட் நகரம் உண்டியோ எல்லாம் நம்மளை கேட்டுத்தான் போடுறோம். எடப்பாடி ஜெயலலிதாவை போல தானாக போடுறாரு. இதை அந்த மாவட்ட முன்னாள் மந்திரிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், இப்போ கேபி முனுசாமி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் பூரா நம்மளை கேட்டுத்தான் உள்ளே போகணும். புதுசாக ஒருத்தர் வந்தாலும் நம்மளை மதிக்க மாட்டான். பஸ் நம்மளே நின்றுட்டுருக்குற நம்மளை நிற்கி நம்மளை பார்க்காம காரில் போகிறான். இந்த ஆட்டர் அசோக்குமார்லாம் இப்படி தான் சீட்டு கொடுத்தாங்க. இப்போ அதனால் எல்லாருமே எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஆட்களை வளர விட்டோம்னா நமக்கு டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம நினச்சி செய்ய முடியாது. இப்படி ஒரு உள்கட்சி சண்டை ஓடிட்டுருக்கு ஏடிஎம்கேக்குள்ள. இதை எப்படியாவது இவர்களை நம்ம அடுத்த கட்ட நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வரணும். யாருக்கு தேவை இருக்குது இப்போ? அதுக்கு எடப்பாடிக்கு தேவை. நத்த விஸ்வநாதனை கண்ட்ரோல் பண்ணணும், வேலுமணி பண்ணணும், செங்கோட்டையனை பண்ணணும், ஆர்பி உதயகுமார் பண்ணணும். இப்படி 5 நம்ம விழுப்புரம் சிவி சண்முகத்தை பண்ணணும். யோ எந்த மாவட்டத்துக்கும் நம்மளை கேட்க எவனும் இருக்கக்கூடாது. இப்படி இப்போ இப்படி அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் வேலுமணி இப்போ வக்கீல் அனுப்பிச்சு பாதுகாக்கிறார். பாதுகாக்கிற நிலைமை என்ன ஆகுதுன்னா, பொம்பளை கூட விளக்கு மாற்றோட நிற்கிறாங்க. இது வேலுமணிக்கு ஜர்க்காது. ஓ இனி சவுக்கு நமக்கு யூஸ் ஆக மாட்டார், சவுக்கு வச்சுருந்தோம்னா நம்ம காலி, பொம்பளை கூட விளக்கு மாற்றோட வந்திருக்காங்க, அப்போது சவுக்கு நட்பு நமக்கு இனி தேவையில்லை, சவுக்கு இணையதால் சவுக்கு அதையே முடிஞ்சுதுன்னு நினைக்கிறார். முடிஞ்ச என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஆகிறார். இது சவுக்குக்கு வருத்தம். அந்த நிறுவனம் தான் ஹைகோர்ட் ஜட்ஜை பேசும்போது காப்பாற்றிய ஒரு பிஜேபி பின்னணியில் உள்ள நிறுவனம். அந்த நிறுவனமும் இப்போ கைவிட்டுச்சு. முதல்ல அரசு கூப்பிட்டு அந்த நிறுவனத்தை தயவுசெய்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து நீங்கள் சைலண்ட் ஆயிருங்க, இந்த நிறுவனம் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் சார், நீங்கள் என்னவான நடவடிக்கை எடுத்துங்க. இது சொன்ன பிறகு தான் அரசுக்கே தைரியம் வந்தது, அரசுக்கே தைரியம் வந்தது. அதன் பிறகு தான் பிரதீபை அபூர்வராக்குறான், கார்த்திக்கு கோவிந்தராஜ் அப்புறம் ஒரு அரசு ஆக்கிய பிறகு தான் அது வேகம் எடுக்குது. அப்போது சவுக்குடைய சிறகுகள் பூரா வெட்டப்படுது. நீங்கள் பறவையை பிடிச்சோன்னு முதல்ல என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ரெக்கையை பிச்சிருவான். ரெக்கைனா ரெக்கையில் இருக்கிற சிறகுகளை பிச்சிருவான். சிறகுகளை பிச்சா ரெக்கை அடிக்கும், அந்த காற்று பேலன்ஸ் கிடைக்க பறக்க முடியாது. அதே தான் இப்போ சவுக்குக்கு. இப்போ சவுக்குடைய இறகையில் இருக்கக்கூடிய சிறகுகளை பிச்சாச்சு, அவருடைய ஆதரவு வட்டத்தை பூரா உடைச்சாச்சு. இப்போ லியோ எங்கே இருக்கான்னு தெரில. முத்தளிப்பு ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து என்ன தகவல் வேணுமோ போலீஸ் கொடுக்க தயாராகிட்டார். கார்த்திக்கு கோவிந்தராஜ் கொடுத்துட்ருக்கார். பிரதீப் டிவிக்கே வந்துட்டான். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அந்த அவர் பேச்சுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை. சவுக்கு யாருன்னு யாருன்னு தெரியும். அப்படி ஒரு ஆள் நான் இப்போ இதுவரை சந்தித்ததே இல்லை. என்ன மட்டும் வெளியே கொடுக்கையா, இல்லை அந்த மாதிரி தான் சிஇஓ லெட்டர் பேப்பர் டைப் அடிச்சு, இல்லை என்ன வேணால் நீங்களே எழுதி புல் பண்ணிக்கன்னு கைது போட்டுக்கிறேன். நான் எழுதுறேங்க, நீங்களே பிளைனாக கொண்டு வந்துட்டேன். என்ன எழுதுறீங்களோ கைது போடுங்க, புருஷனை மட்டும் விட்டுருங்க, என் வீட்டுக்காரன் மட்டும் விட்டுருங்க. தெரியாமல் குடிமீனி வச்சு எல்லாம் சவுக்கு மாதிரி ரெண்டு தம் அடித்து பேசி விட்டார். சவுக்கிட்ட சிகரெட்டை வாங்கி குடிச்சிட்டு பேசி விட்டாருங்க. தயவுசெய்து விட்டுருங்கண்ணே. அந்த அம்மா இப்போ கணவனை காப்பாற்றணும். என்னடா எல்லா பேரும் நம்ம வாரி விட்டானுவா. இப்போ நம்பர் 3 என்ன பண்ணுது, சொத்துக்களை பூரா அந்த பேரில் பார்த்து வாடகை கிடைக்கி வாங்கிட்டு வசூலை பண்ணிவிட்டு அடுத்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிருச்சு. நேற்றைய நண்பர்கள் இன்னைக்கு எதிரியாக மாறிட்டானுவில்ல. எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவான்னு பார்த்தா
நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஆளே காணும். எப்பவுமே ஒரு விஷயம் கேட்டுங்க, ஒருத்தர் மாட்டிட்டான்னா அவனுடைய நண்பராக இருக்கக்கூடியவங்க, யோ வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமையா, 10 லட்சரூபா வேணும், வக்கீலுக்கு 3 லட்சம் தான் ஃபீஸு, எவ்வளோ கேட்பார். இதெல்லாம் கிராச்சாக்கி முன்னாடி சரியாப்பா கொடுத்து, ஏன்னா கம்பிக்குள்ளே இருக்கிறான், நான் பல பேரை பார்த்துருக்கேன், பொண்டாட்டி போய் இருக்கிற காசை கொடுத்து அனுப்பு, முதல்ல இருக்கிற காசை கொடுத்து அனுப்பு. எப்படியான வெளியே வெளியே நான் பேசிக்கிறேன், வெளியே வரைக்கும் 6 மாதம் ஆகுமா? இப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தன்னுடைய வாழ்நாளில் சந்திப்புன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. நேற்று ஒரு கேஸ் போட்டிருக்காங்க காவல்துறை, கண்டு காமிச்சிங்களா? அப்போது இது கணக்கு பார்த்தா 6 மாதம் ஆகி சவுக்கு வெளியே வரும், அன்றைக்கு கூட கேஸ் பதிவாகும் போட்டிருக்கேன். ஏன்னா பெண் போலீஸு பூராமல் பெண் போலீஸும் சர்வலூர் போயிருச்சான், யார் யார் வழக்கு தொடுக்க விரும்புகிறீங்களோ எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். ஆ, சவுக்கு மீது வழக்கு தொடுக்க விரும்புகிறவர்கள் வழக்கு தொடுங்க. இப்படியா நிலம போயிட்டுருக்கு? அப்போது ஒரு 6 மாதம் கழிச்சாவது வரலான்னு பார்த்தா 6 மாதம் ஒரு வழக்கு பதிவாகும் போட்டிருக்கேன். அப்போது சவுக்குக்கு வேலை செய்யக்கூடிய பெலிக்ஸ் மனைவி ரெண்டு பேரும் சவுக்குன்னு ஒரு ஆள் நாங்கள் சவுக்கு மரத்தை தான் தெரியும், சவுக்குன்னு ஒரு ஆள் எனக்கு தெரியும். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சவுக்கு வந்து ஒரு தொலைக்காட்சியில் பிரதீப் பேட்டி கொடுத்தார், பார்த்தீங்களா? அந்த பேட்டி எடுத்தாச்சு. அப்போது சவுக்கு எவ்வளோ பெரிய அதிகார மையத்தில் இருந்திருக்கான்னு பாரு. எக்ஸ்ஆர் ஒய் நான் அந்த டிவியை சொல்ல விரும்பலை, அதுலேருந்து தூக்கியாச்சா என்ன அர்த்தம், என்னங்க அர்த்தம்? உண்மை வெளியே தெரியக்கூடாது. ஆ, அப்போ உண்மை வெளியே தெரியனா, அப்போ நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மக்கள் பல விஷயங்களை நம்ம பேச முடியாது, பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. இப்போ வந்த செய்திப்படி ரொம்ப வருத்தப்படுறாராம், வருந்தியவன் திருந்துவான், இப்படியெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இவருக்கு பின்னணியில் ஒரு பெரிய சக்தி இருந்தது, ஒரு தேசிய சக்தி, பிஜேபி சக்தி. அந்த சக்தி இவரை கையில் விட்டுச்சு. நீதிபதிகளை பேசும்போதே அந்த சக்தி காப்பாற்று. நீதிபதி எல்லாம் பொம்பளையும் வச்சுருக்காயா, வர்ற பொம்பளைகளை பூரா ஓயகிய டைப்பிஸ்ட் எல்லாத்தையும் கை வச்சிடானுங்கயா, இப்படின்னு சொல்லும் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை, கற்பனை பண்ணப்பட முடியாத மாதிரி. ஏட்டையாக சொன்னாலே அடிப்பார், ஏட்டையாக முட்டி முட்டி அடிப்பார். சாத்தான் கொடுத்தது என்னாச்சு, இசை ஏட்டையாக வச்சிருந்தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடித்து கொண்டாங்க. இவர் உயர்நீதிமன்ற நீதிபதியே சொல்லும்போது காப்பாற்றப்பட்டார், காப்பாற்றிய ஒரு பெரிய பிஜேபி பார்ட்டி சக்தி தான், அந்த சக்தி தான் அவரை காப்பாத்துச்சு. ஆனால் அந்த சக்தி கை விட்ட பிறகு இப்போ காப்பாற்ற ஆள் இல்லை. ஏன் சார் கைவிட்டாங்க? ஏன் கைவிட்டாங்கன்னா, அண்ணாதிமுக பிஜேபி உடையுது, உடைந்த பிறகு பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இவர் செல்ல பிள்ளைய வச்சுக்கலாம். அண்ணாதிமுக எடப்பாடிக்கு செய்த வேலையை அண்ணாமலைக்கு செய்வார்னு நம்ம, அதுதான் இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை இல்லை எனக்கு அதிகமாக பணம் கொடுக்கறது யார், எடப்பாடி தான், எடப்பாடி பக்கம் போயிட்டார். இப்போ எடப்பாடிகிட்ட அதிகமாக வேலுமணி ரெண்டு பேர்ட்டையும் தான், ஐடி விங்கு தான் இவரை இவ்வளோ தூரம் பால் ஊட்டி சீராட்டி தேன் ஊட்டி தாளாட்டி வளர்த்தி. இப்போ இந்த புகாரை உண்டான ஏடிஜிபி அருண் என்ன சொல்கிறாராம், ஏப்பா இந்த பயல்களுக்கு எதிராகப்பா நம்ம போராடிட்டுருக்குறோம், இதை தவிர வேறு வேலையே இல்லையா நமக்கு, ஏன் பெரிய பெரிய பலே குற்றவாளிகள்லாம் பிடிக்க வேண்டியது இருக்குது, அதை விட்டுட்டு நம்ம இந்த பயல்களுக்கு பின்னாடியே தெரிய வேண்டியது இருக்குது, இந்த பயல்களுக்கு பின்னாடி அலெக்ஸுக்கு சவுக்கு பின்னாடி தெரிய ஒரு ஏடிஜிபி இதாயா வேலை, ஏன் இவனை ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைமைக்கு நமக்கு வந்துருச்சுன்னு வருத்தப்படுறாங்க. யார், ஏடிஜிபி அருண் ஒரு நண்பர் சொன்னார். அப்போ ஆனால் அது மாதிரி ஈஸியாக விட்டுற முடியலை சார், அவர் சவுக்கை கைதுக்கு அப்புறமா வந்த தகவல்லாம் மிக பெருசாக இருக்கா சார், 100 கோடி சொத்து, கொக்கைன் பயன்படுத்தப்பட்டதாலாம் உங்கள் நண்பரே பேசுகிறாரு. ஏன் நண்பரா, நம்ம பிரகாஷ் நக்கீரன் நல்ல வேலை, இதை கொக்கைன் நம்மளோட தொடர்பு, நான் டீ தாங்க குடிப்பேன் வேற எதுவும் குடிக்கிறது இல்லைங்க. லீலா பேலஸ்ல ஃப்ளாட் வாங்கியிருக்காரு, பல்வேறு தகவல்களை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்காரு. ஏடிஜிபி அருண் வந்து இது ஒரு ஈஸியாக கடந்து போயிடாரோ அப்படின்னும் பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் சார். இல்லை அதாவது அரசுக்கும் ஏடிஜிபிக்கும் 6-7 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இந்த 6-7 கோடி மக்களில் பல பேர் நீங்கள் பல அக்யூஸ்ட் இருக்கிறான், பல ஆயிரக்கணக்கு அக்யூஸ்ட் இருக்கிறான். சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு ஒரு பெரிய சக்தி அண்ணாமலை சக்தி, இந்த அண்ணாமலை சக்தி நம்மை பாதுகாக்கும். ஏன்னா
இந்த 3 வருஷத்துக்குள்ளதான் இவருடைய பேங்க் பேலன்ஸ் கோடிகளில் ஏறி இருக்கு. அதிமுக ஒரு 5 கோடி கொடுப்பாங்க, திமுக குட்கா பற்றி பேசுனதில் ஒரு 5 கோடி கொடுத்துருப்பாங்க, சவரீசன் கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா ஏதோ அமைச்சர் கொடுத்துருப்பாங்க, இல்லை உதயநிதி தரப்பு ஐடி விங் கொடுத்துருக்கோம். ஆனால் 100 கோடிக்கு வருவதற்கு ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கு. 3-4 வருஷத்துக்குள்ளே தான் அண்ணாமலை வர்றார். எனக்கு தெரிஞ்சு ஒரு யூடியூப்பர் 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கார். இது சவுக்கு அல்லாமல் எவ்வளவு 5 கோடிக்கு அண்ணாமலையோடு ஃபாலோ ஆயிருவர். அண்ணாமலைக்கு ஆட்டையை போட்டு கட்டிட்டார். எவ்வளோ, எத்தனை கோடிக்கு? 5 கோடிக்கு. அப்போது சவுக்கு சங்கருடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னணியில் அண்ணாமலை தான் இருக்கார். அண்ணாமலை இல்லாமல் 100 கோடியெலாம் பண்ண முடியாது. ஏன்னா வேளச்சேரி ஃபார்ம் ஹவுஸில் ஐடி அதிகாரிகளும் இடி அதிகாரிகளும் கலந்து காக்டெயில் பார்ட்டி நடந்திருக்குன்னு தகவல் வருது. அப்போது காசாக்கிறான் 2-5 கோடி கொடுப்பான், பாசியம் கன்செஷன் 2-5 கோடி கொடுப்பான், கரிகால 5 கோடி கொடுப்பான், அப்பாசாமி பில்டர்ஸு, ஜெயின் பில்டர்ஸு, இப்படி பல, நீங்கள் ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி பல பேர் 5 கோடி 5 கோடி கொடுத்தா, 20 பேர் கொடுத்தா 100 கோடி ஆச்சு. இது சாதாரணமாக இப்போ எப்போ, ஏன்னா நீங்கள் கருணாநிதியும் எம்ஜிஆரும் டெல்லியோடு பயந்துட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைய நிலையில் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர முடிஞ்சது சவுக்குனா, கண்டிப்பாக 100% அண்ணாதிமுக திமுக இருந்தாலும் 100 கோடி ரூபாங்கிறது டெல்லி சோர்ஸ் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் லோக்கலில் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட போய் மிரட்டிங்கன்னா, சிஎம் ஆஃபீஸில் பேசுகிறியா, ஒரு கல்வி கொள்ளையர் கிட்டே போய் நீங்கள் பேசுனீங்கன்னா, அப்பா சிஎம் ஆஃபீஸுக்கே வருதுக்கு நாங்கள் ஒரு மெடிக்கல் சீட் கொடுத்துறோம்ப்பா. எங்கே சிஎம் வேண்டிய குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் படிக்காமல் டாக்டராக போயிட்டுருக்கான். சசிகலா குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல்வாதி குடும்பத்துலேயும் பல பேர் வேலையே இல்லை, படிக்கலைன்னா கூட டாக்டர் தான், எம்பிபிஎஸ் எம்டி இதான் பட்டம். அப்போது அவர்களை மிரட்டினா பணம் கொடுக்க மாட்டான். சிஎம் ஆஃபீஸுக்கு நாங்கள் சீட் அலாட் பண்ணிட்டோம் சார். அப்போது டெல்லி சோர்ஸ் தான் உடனே எல்லோரும் பிடிக்க முடியாது. எல்லாருமே அமித்ஷா போய் பார்க்க முடியுமா? எல்லாமே போய் நட்டா பார்க்க முடியாது, மோடியை பார்க்க முடியாது. எனக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் சொன்னார், 1000 கோடிகளை தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபர் சொன்னார், அமித்ஷாகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 100 கோடி தான் முதல்ல டிடி எடுத்து கொடுத்துறோம். எவ்வளவு? 100 கோடி டிடி எடுத்து. நம்ம கேட்குற உதவி செய்கிறாரோ இல்லையோ பார்க்கணுன்னாவே 100 கோடி அப்பாயின்மெண்ட். ஆமாம், அவருடைய சிட்டிங் உட்காந்து இப்படி பேசணும் அப்படின்னால நீங்கள் 100 கோடி டிடி எடுத்து கொடுத்துறோம். கொடுத்தா தான் அந்த தொழிலதிபருக்கு நீங்கள் 1 மாதம் கழித்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவர் போய் சார் எனக்கு ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை, 10,000 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை, ஒரு கம்பெனி கட்ட போகிறேன், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ரைட்டு லைசன்ஸ் வேணும், எனக்கு இந்த இபி வேணும், லேண்டு வேணும், சுரங்கம் வேணும், ரைட் எவ்வளோ வேணால் பண்ணிக்க, எவ்வளோ பண்ண போகிறேன், 10,000 கோடிக்கு ரைட், 10% எனக்கு கொடுத்துரு, 10% 1000 கோடி ரைட்டு. அவரை பார்த்துக்க இவர் பேசுவார், அந்த சீஃப் செக்ரட்டரி பேசுவார், அந்த ஹோம் செக்ரட்டரி பேசுவார், அந்த மைண்ட் செக்ரட்டரி பேசுவார், ரைட் கிளக்கெல்லாம் போ. இதுதான் தாசில்தார் பார்க்கணும்னா அவர் கவரில் ஒரு 10,000 வயசு கொடுக்கணும், அப்போ தான் தாசில்தார் பார்ப்பார். இப்போ இந்த நெட்வொர்க் உள்ள தான் சவுக்கு போகிறாரு. இல்லையா 100 கோடி சம்பாதிக்க முடியாது. 100 கோடி பிரம்மாண்ட கட்டமைப்பு, 80 லட்சம் ரூபாய் பிஎம்டபிள்யூ இருக்கார், ரோட்டில் இறக்கியிருக்கார். எவ்வளவு? 80 லட்சத்துக்கு இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு பேசின பிறகு கிரேடு உயருது. 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஷார்ட்டில் பிஎம்டபிள்யூ எப்படி வாங்க முடியும்? 3.5 கோடிக்கு 3வதுக்கு எப்படி வீடு வாங்க முடியும்? நீங்கள் அவர் வீட்டை காமிச்சாங்க, காரைக்குடி பர்மா தேக்கில் கட்டப்பட்ட வீடு மதுரை வயலில் பார்ட் பார்ட்டாக காமிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, இந்த எல்லா பத்திரப்பதிவுகளுமே ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. ஒரு ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு இது மாதிரியான பேர வேலைகளில் ஈடுபடுறதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, இதுதாங்க தொழிலை எனக்கு தெரிஞ்சு ஊடகங்களுக்கு, எந்த ஊடகம்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். எல்லா ஊடக நீங்கள் சவுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியாத பல சவுக்குகள், ஜெயிலுக்கு போக வேண்டிய பல சவுக்குகள் இந்த ஃபீல்டில் 20-25 வருஷமாக இருந்திருக்கான். நானும் அதில் 25 வருஷமாக இருந்து பார்த்துருக்கேன். பல சவுக்குகள் 200 கோடியில் செட்டில் ஆகிட்டான், பல ஊடகங்களை வச்சுருக்கான், பல பேர் வந்து உயர்ந்த பெரிய அதிகார மையத்தோடு சேர்ந்துட்டான். பொண்டாட்டி ஸ்கூலில் வேலைக்கு இருக்குது, இப்போ அந்த ஊடகத்தை சேர்ந்தவன் அந்த ஸ்கூலே வேலைக்கு வாங்கிட்டான். இப்போ இப்படி பல கதை இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா,
குற்றஞ்செய்கிறவன் இவர்களை பார்த்தா பயப்படுறோம். ஏன் அவனுடைய அத்தனை ரகசியமாக தெருவுக்கு வந்துடும். அதனால் ஏப்பா ஒன்று பண்ணாத காசை வாங்கி காவல்துறை அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், தொழிலதிபர்களுக்கு ஐடி ரைடிலிருந்து தப்பிக்கிறக்கு வழி. அப்போது இந்த 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 கலாச்சார எல்லாமே அண்ணாமலை வந்த போகிறதாங்க. பிஜேபியில் எல்லா கணேசன் இருந்தார், தமிழிசை இருந்து எல்லாம் ரகசியமாக நடந்தது. இப்போ சவுக்கு வந்த பிறகு, சவுக்கு அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி கும்பல் வந்த பிறகு, சவுக்குக்கே 100 கோடினா அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்கு எத்தனை கோடி இருக்குன்னு கணக்கு பாரு. இது ஒரு கொசுறு, இது ஒரு பிசுறு, இதுக்கே 100 கோடினா அண்ணாமலை கையிலிருந்து தவறி விழுந்த பணத்தை தான் இவர் வாங்கி வச்சிருக்க 100 கோடி. ஆ சாப்பிடும்போது ரெண்டு சாப்பாடு சிந்தும்ல, அதே 100 கோடினா சாப்பாடு, தட்டில் இருக்கிற சாப்பாடு 1000 கோடியா. தலையே சுற்றுது மலைக்குது. அப்போது தரகு வேலை பார்ப்பது தான் ஊடகவியலாளருடைய வேலை. ஸோ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார் எனக்கு தெரிஞ்சு, நான் சுக்குலக்கே வந்து எனக்கு விவரந்துச்ச காலத்துலேருந்து படிக்கிறேன். விஜயகாந்தெல்லாம் அரசியலுக்கு வர முடியாது, அவளும் ஜெயிக்கவே முடியாது, மக்கள் ஓட்டு போட மாட்டான்னு சொன்னேன். ஸோ விஜயகாந்த் கொண்டு ஜெயலலிதாட்டை கொண்டு போய் இந்த கூட்டணி இணைப்பதற்கு படாத பாடுபட்டார். அப்போ அவருக்கு என்ன பேர், அரசியல் புரோக்கர். வேறு தொழில் பண்ணுறவனுக்கு பேரும் புரோக்கர் தான், இதுக்கும் புரோக்கர் தான், அதுவும் தரகர் தான், இதுவும் தரகர் தான். பொருள் தான் மாறுது, செய்யப்படுகிற பேசப்படுகிற இடம் பண்டம் தான் மாறுது. ஆனால் சோவை கைது செய்ய முடியாது, சவுக்கை கைது செஞ்சுருக்கேன். ஏன் சோ எப்போவுமே இப்படி போலீஸ் எல்லாம் அவளை வச்சுருக்கான், இவளை வச்சுருக்கான், அவளை கூட இவன் போகிறான், சொப்பனை சுந்தரிக்காரன் நம்ம வச்சுருக்கான், சொப்பனை சுந்தி யார் இப்படிலாம் ஷோ பேச மாட்டார். அவர் ஒரு குவாலிட்டியான தரகு, சவுக்கு அன்குவாலிட்டி தரகு. நிவேதா பிருத்திராஜ உதயநிதி வச்சுருக்காரு, 50 கோடி ரூபாய் பங்களா கட்டி கொடுத்துருக்காரு. ஆ இதெல்லாம் வந்து ஷோ சொல்ல மாட்டார். ஷோ தொகுத்து ஷோ துக்குலக்குன்னு வச்சுருந்தார், இவர் சவுக்குன்னு வச்சுருந்தார், அவ்வளோதான். இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையில் பிரச்சனையாகி சவுக்கு சங்கர் வெளியே வர்றார் சார். இப்போ அதே லஞ்ச ஒழிப்புத்துறை சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிஞ்சிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது உபாத்தியாயா தான் அப்போ அங்கே பெரிய அதிகாரி. உபாத்தியாயா அலுவலகத்திலிருந்து தான் பல தகவல் வெளியில் விடுறாரு சவுக்கு. இந்த தகவல் எப்படி வெளியே போகுதுன்னு அப்போ உளவுத்துறை ஐஜியா இருக்கிற ஜாபர் ஷேட்டு சிஎம் கருணாநிதி கேட்குறார், இது எப்படி அந்த தகவல் பூரா வெளியே போகுது அப்படின்னு. தலைவரை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அப்போது ஜாபர் ஷேட்டுடைய நீங்கள் நெருங்கிய நண்பர் யார், கிளாஸ்மெட்டு காமராஜிட்ட போகிறார், இணை ஆசிரியர் காமராஜ். இப்படி வருதியா உங்கள் ஆளுகளுக்கு எவ்வளோ தகவல் கொடுக்குறேன், நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன். 3வது நாள் சவுக்கு சிறைப்படுத்தப்பட்டான். எப்படின்னா இதற்கு முன்பு சவுக்குடைய பாஸ் ப்ரெஸ் கிளப் அன்பழகன், ப்ரெஸ் கிளப் அன்பழகன் நக்கீரன் தூக்கி வெளியே போடுது. ஏன் நக்கீரன் பேரை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இபி சேர்மன் ஹன்சராஜ் வர்மா மிரட்டப்படுகிறார், 10 கோடி ரூபா கான்ட்ராக்ட் கொடுத்தா கொடுக்கணுமையா, எனக்கு அது 10 கோடி கான்ட்ராக்ட்னா 1 கோடி கமிஷன் கிடைக்கும். அந்த இணை ஆசிரியர் அன்பழகன் ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இதை சரி இப்போ கொடுங்கப்பா, இந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு டெல்லிக்கு போய் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இப்போ இவர் போனார்ல நம்ம பெலிக்ஸு, அங்கே போகிறார், யார் ஐஏஎஸ் அதிகாரி போகிறார், ஐயா என்னை மிரட்டுறானுங்கய்யா. உடனே இந்த தகவலை நம்ம கோபாலனுக்கு வந்த பிறகு தான் அன்பு விரட்டப்பட்டார். விரட்டி அவர் போய் சேர்ந்த இடது ப்ரெஸ் கிளப், சவுக்கு போய் சேர்ந்த இடது ப்ரெஸ் கிளப். நம்ம இப்போ 15 கிலோ பாடியை வச்சுட்டு ஒரு ஆள் இருப்பார் அரசியல் விமர்சகர்னு, கிஷோர் கே சாமி, அவர் போய் சேர்ந்த இடது ப்ரெஸ் கிளப். அத்தனை குண்டர்களும் போய் சேர்ந்த இடம் ப்ரெஸ் கிளப். அங்கே இருக்கிற ஒரு ஆபீஸ் பாய் ஜேக்கப் தான் அது ப்ரெஸ் கிளப்புடைய தலைவர். 2 கிரவுண்டில் அவரே வீடு வச்சுருக்கார். அவருடைய ஒரு நாளைக்கு வர்ற வருமானமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 15,000 ரூபா 10,000 15,000 ரூபா. ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டு வைக்க வந்தால் சார் எல்லாத்தையும் கவனிக்கணும் சார், சன் டிவி வின் டிவி குன் டிவி எல்லா டிவியும் கவனிக்கணும் சார், ரைட் எவ்வளோ வேணும், இந்தாங்க எல்லாத்தையும் கவர் போட்டு கொடுங்க. வெறும் வெத்து கவர் இருக்கும், வெத்து கவர், இந்த கவரை
எப்போ போனாலும் அந்த கவர் தான். பேர் ராமசாமி கத்தின தந்தி தினமலர் தினகர சன் டிவி சன் டி வின் டிவி முன் டிவி எல்லாம் எழுதி வச்சுருப்பார். அதில் கவரை போடுவார், இவரை காசு எடுத்து வச்சுப்பார், இவரை காசு எடுத்து வச்சுக்குவார். அங்கே ஒரு கைத்தறி இருக்கா அந்த கோட்டை குருசாமிக்கு எல்லாம் பத்து மணிக்கே குடிச்சிருவானுங்க, அவனுங்களுக்கு ஆளுக்கு 200-200 கொடுத்துருவார். இப்படி நான் டெய்லி 3-4 கவர் வரும். 4 ப்ரெஸ் மீட் நடக்குது இல்லை, 4 ப்ரெஸ் மீட் நடக்கும்போது 200-200 நான் 800 ஆயிடுது இல்லை. நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு குடிச்சுட்டு அங்கேயே படுத்துருவானுங்க ப்ரெஸ் கிளப்பு ஒரு கைத்தறிக்கு. இதை விட கொடுமை என்னென்னா, அன்பழகன் ப்ரெஸ் கிளப்பில் எப்போவுமே நிரந்தரம் மத்தியானம் சாப்பிட்டு படுத்துருவார். அவர் உண்மையாகவே குண்டாக இருப்பார், குண்டாக சிறந்த அடைக்கப்படுறதுக்கு சரியான ஆள் தான். வேலுமணியை வந்து தொடர்ச்சியாக போட்டு விழு விழுன்னு வெளுத்து உள்ளாட்சித்துற ஊழல் ஊழல் கிழல் புக்கு போட்டு அதை போட்டு இதை போட்டு காசையும் வாங்கிக்கிறது மேட்ரு அடிக்கிறது. வேலுமணினால் நிம்மதியே இருக்க முடியல. அப்போது வேலுமணி கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் எங்கள் மலை அடிவாரத்தில் ஊறது. அங்கே ஒருத்தர் பாம்பாட்டியை கூப்பிடுறாரு, ஏப்பா எனக்கு ஒருத்தர் பெருந்தொந்தரவு பண்ணுறான்ப்பா, ஏதாவது உதவி செய்ப்பா அப்படின்னு உடனே அவன் காட்டில் ஒரு பாம்பை பிடிக்கிறான். சினிமாவில் வர கதைங்குது, பாம்பை பிடிச்சிட்டு அவனை ப்ரெஸ் கிளப்பில் போய் பார்த்துட்டுவான். மத்தியான நேரம் போனால் எல்லாம் சாப்பிட்டு நல்லா குவாட்டர் அடிச்சுட்டு படுத்துக்குவானுங்க. அப்போ போய் பார்த்தா ஊரால் இருக்க மாட்டான், போய் பார்த்துருக்காரு. அப்போ அது குண்டாக ஒரு ஆள் இருப்பான், அவன் ரூமில் இருந்து பாம்பை விட்டணும். அப்போ கரெக்டாக பார்த்து பாம்பாட்டி பையில் பிடிச்சி கொண்டு போய் அப்படியே போய் உட்காந்துருக்காரு. என்ன விஷயம் வந்தீங்க? ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னாரு. சரி ஏன் இப்போ பண்ணுங்க. இல்லை இன்னொரு நண்பர் வராரு, அவர் வர வரைக்கும் உட்காந்துருக்கேன். பாம்பு பையோடு உட்காந்துருக்கார் நல்ல ஹேண்ட்பேக்கில் வச்சு. அப்போ எல்லாம் இப்போ 2-2.5 மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு சரக்கு அடிச்சுட்டு படுத்துருவானுங்க. படுத்த பிறகு இந்த குண்டாக இருக்கிறால கவனிச்சுட்டே இருந்திருக்கார். அவர் படுக்கிற ரூமில் ஜன்னலில் இந்த பாம்பை விட்டுட்டார். பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா, போய் கடிக்காமல் ஓரமாக போய் அதுவும் கோட்டை அடித்து படுத்துச்சு. பாம்பு கடி பாம்பு எப்பவுமே முதிச்சா கடிக்கும், இல்லைன்னா அது அடித்தா கடிக்கும். இவர் விட்டுனா அது ஒரு குழுக்கும் ஏசி ரூம் தானே, அது ஒரு மூளை போய் படுத்துருச்சு. இவரும் படுத்திருக்காரு, பாம்பும் படுத்திருக்கு. வேலுமணி போடல, என்னப்பா அப்போ என்னாச்சு என்னாச்சு இந்த கொடுமை எங்கெங்கே போய்க்க? சிரிக்கிறக்கா சொல்ல, வேதனையோடு சொல்லுகிறேன். அப்போது ஆமாம், 4 மணி ஆச்சு, எல்லாம் தூங்கிங்க எந்திச்சாச்சு. அடுத்த ப்ரெஸ் மீட் வரும். அப்போ வந்து ஜேக்கை வந்துச்சு பார்த்துருக்கான், பார்த்து ரூமுக்குள்ள போயிருக்கான், புஷ்ன்னு இருக்கு. அப்போ தான் ஏண்டா என்னை எங்கேயோ விழுந்து போய் ஏஜ் ரூம்ல நான் இருக்கிறடா, மேற்கு தொடர்ச்சி மூலம் காட்டில் குழு குழுன்னு படுத்துக்கிறப்ப காட்டில், இது பூரா சிமெண்ட் கட்டிடமாக இருக்கடா, டைல்ஸாக இருக்கடா, கடும் பாம்பு அது புஷ்ன்னு இருக்கு. பாம்பு வடிவேலு ஓட ஆரம்பிச்ச அந்த ஜேக்கப்பு 1 கிலோமீட்டர் போய் தான் திரும்பி பார்த்துருக்கான், பாம்பு திறந்துதான் இல்லையான்னு. சுனாமி வந்தப்போ கடல் தண்ணி மேலே வந்து ஒரு ஆள் ஓட ஆரம்பித்தவன் 2 கிலோமீட்டர் போய் தான் திரும்பி பார்த்தானா, அதே போல். அப்புறம் ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணி பாம்பை வந்து பிடி, ஏன்டா அது கடும் பாம்பு, இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கணும். மேற்கு தொடர்ச்சி மலையா? அங்கே தொண்டாமுத்தூர் தொகுதி வேலுமணி தொகுதி தானே, இது எப்படா இங்கே வந்தது? இப்படியெல்லாம் நடந்தது. ஆக சவுக்கை பொறுத்த வரைக்கும், சவுக்கு அன்பழகன் இல்லை. இப்போ அன்பழகனுடைய வேலையை, அன்பழகனை எப்போ வேலையை விட்டு தினகரனுக்கு வேலைக்கு போயிட்டாருங்க. தினகரனுக்கு வேலைக்கு போன பிறகு ஆர்பிட்டேஷனில் ஒரு வங்கி ஒரு சொத்தை ஏல விடுது, ஒரு பெரிய சொத்து, கோடிக்கணக்கான ஒரு சொத்து. இப்போ தினகரன் நிறுவனத்தில் வேலை பார்க்குறார் அன்பழகன். அப்போ என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டேஷன் வந்து டெல்லியில் இருக்குது, அந்த பில்டிங் ஓனரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுக்குறான், கொடுத்து பர்சன்டேஜ் பேசிடுறான். அன்பழகன் நேராக எங்கே போகிறார்? டெல்லிக்கு போகிறார். சவுக்கை விட்டிங்கன்னா அமெரிக்கா போயிருப்பார். டெல்லிக்கு போய் நான் சென்னை ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரி ஆஃப் சென்னை ப்ரெஸ் கிளப், ஐயா சொல்லுங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி ஆர்பிட்டேஷனில் நீங்கள் ஏலம் விட போகிறீங்க, ஏலத்தை நிறுத்துங்க. எப்படி ஏலம் விடலாம்? பார்ட்டி பணம் கட்டுறங்கிறாரு, நீங்கள் ஏலம்லாம் விடக்கூடாது. இல்லைங்க, அந்த டைம்லாம் முடிஞ்சு, என்ன டைம் முடிஞ்சாலும் டைம் நீங்கள் கொடுங்க, நான் மெட்ராஸ் ப்ரெஸ் கிளப்பில் இருந்து வந்திருக்கிறேன். யார் பேசுகிற? அன்பழகன். எங்கே? வங்கியில் பேசும்போது அந்த வங்கி மேனேஜர் உடனே சேர்மனை சொல்கிறான், சார் தினகரன் பத்திரிக்கை சென்னையிலேருந்து ப்ரெஸ் கிளப் செக்ரட்டரி வந்திருக்கார் அன்பழகன். அவர் அப்படியே அந்த தகவலை தினகரன் நிறுவனத்துக்கு சொல்கிறார், சார் உங்களால் வந்து எங்களை மிரட்டுறான் சார். இந்த தகவலை கலாநிதி மாறு தெரிஞ்ச உடனேயும், சென்னையில் இருந்து தினகரன் நிருபர் அன்பழகன்
முதல் நக்கீரன் வெளியே வந்து இப்போ தினகரில் ரிப்போர்ட்டர். இப்போ சேர்த்து விட்டவர் நம்ம முருகன் ஐஏஎஸ், நம்ம அண்ணன் தான் சேர்த்து விட்டார். அங்கே மிரட்டின செய்தி நிறுவனத்துக்கு வந்த பிறகு நீங்கள் கலாநிதி மாதிரி கூட சொல்லிட்டார், இந்த அன்பழகன் வந்தால் கேட்லேயே ஐடி கார்டை பிடிங்க அப்படி அனுப்பிச்சுட்ரு. இவர் மறுபடியும் சென்னைக்கு வந்து வேலைக்கு போகிறார். காலையில் 10 மணிக்கு செக்யூரிட்டி சார், அன்பழகன் சார், அந்த ஐடி கார்டை தான் கொடுங்க, தயவுசெய்து உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார், கம்பெனி வண்டி பைக் அதையும் நிறுத்துங்க, ஆட்டோவில் ஏறி போங்க, மீண்டும் வந்து சேர்ந்த இடம்தான் ப்ரெஸ் கிளப். இப்படி பொருளாதார குற்றவாளிகளையே உருவாக்குற இடமாக அந்த ப்ரெஸ் கிளப்பு மாறிப்போச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்றத. அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு வந்து ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.